Hi friends, Assalamualaikum. Welcome to my channel, riztamilkitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து போன சண்டே வந்து நாங்க வெளியில போன ஒரு அவுட்டிங் vlog தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எங்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஹேர் கட் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் போறதுக்கு தான் டைம் கிடைக்கவே இல்ல. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்க் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. சோ சண்டே தான் ஃப்ரீ அப்பையாவது போலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் ஃபுல்லாவே வந்து வர்க் இருந்துச்சு. சோ அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க கிளம்பிறதுக்கு மதியம் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock மேல ஆயிருச்சு. சோ டைம் ஆனனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து ஹேர் கட் பண்ண போலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சோ லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மோஸ்ட்லி வந்து ரெஸ்டாரன்ட்க்குலாம் வந்து போக மாட்டோம். நைட் டின்னருக்கு தான் வந்து போவோம். சரி ரேஹான் வந்து அன்னைக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தான். சோ அதுக்காக தான் நாங்க வந்து போலாம் அப்படி பிளான் பண்ணோம். சரி பிரியாணி சாப்பிட்றது முடிவு பண்ணியாச்சு. சரி அது வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க மாட்டுத்தாவணி கிட்ட வந்து புதுசாக அனிஃபா பிரியாணின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே போனவங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், போகாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். ஏன்னா புதுசாக வந்து மதுரையில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணோம். ரேஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஹேர் கட் பண்ணும்போது நீயும் பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கட் பண்ணுற இடத்துல நம்மளே உட்கார வச்சு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவான். ஸோ அதனால தான் நானே ஹஸ்பண்ட் வந்து அவனை வந்து வம்பிழுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹனிஃபா பிரியாணி வந்து ரீச் ஆகிட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தவணி நம்ம போகிற வழியில் மலர் ரெசிடென்சி பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம ரோட்லேருந்து போகும்போதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிஃபா பிரியாணி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். சண்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அண்டர் க்ரௌண்டில் வந்து பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். கீழே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து போகலாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் தான் நான் நினச்சிருந்தேன். பட் உள்ளக்கு போகவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி சண்டேனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. அந்த டைம் கூட வந்து நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகவுமே வந்து இடம் கிடைக்கல. ஸோ நாங்களும் வந்து ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டு ஹால் இருக்குது, இந்த சைடு அந்த சைடு இருக்குது. பட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து சுத்தமாக பிளேஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 10 minutes போல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக வந்து நம்மளுக்கு பிளேஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு மெனு கார்டு ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரி இங்கே வந்து பிரியாணி தானே வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அதனால் பிரியாணியை ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பட் அங்கே வந்து மட்டன் பிரியாணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 மேலே ஆயிடுச்சு, சண்டே வேறு. ஸோ அதனால் மட்டன் பிரியாணி இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து 2 chicken biryani வந்து ஆர்டர் பண்ணோம். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எது ஆர்டர் பண்ணேன்னு எங்களுக்கே தெரியலை. ஸோ அவங்கக்கிட்டே வந்து உங்ககிட்ட வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க அனிஃபா ஸ்பெஷல் பார்பிக்யூ வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹாஃப் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அந்த மெனு கார்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம டயல் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து அவங்க ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. அப்புறம் கம்மிங் சூன் போட்டு ட்ரிச்சியும் கம்பம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம்.
இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூடை இருக்கும்ல, ஓலக்கூடைன்னு சொல்லுவாங்களே, அந்த கூடையை வந்து இப்படி கவுத்து கவுத்து விட்டு ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி ரெண்டுமே வந்து வந்துருச்சு. ரெண்டுமே வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு உள்ளக்க. அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக்கு வந்து ரெண்டு அதோட சேர்த்து வந்துடுது. அது கூட வந்து ஆனியன் அந்த ரைத்தா ஒன்று வந்துடுது. அப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் தால்ச்சாலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கூட சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஹனிஃபா ஸ்பெஷல் பார்பிக்யூ இது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் குவான்டிட்டி தான் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து அவ்வளோவா சாப்பிட முடியலை. அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இன்னொரு பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை அவங்க எட்டி பார்த்து விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபுட்டு டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரேஹான் வந்து டெசர்ட்டில் வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால், ஸோ அதையும் ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்வீட்ஸ் ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து கடைசியாக கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு பாக்ஸில் வச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதில் இதெல்லாம் சாப்பிடும் போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் லேட்டாக தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வெளியில் போகும்போது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம். கடைசியாக நாங்கள் போகும்போது ரெஸ்டாரண்ட்டில் நாங்களும் இன்னொருத்தவங்க மட்டும் தான் இருந்தோம். அந்த அளவுக்கு காலி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்டே. ஸோ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக அண்ணா நகரில் உள்ள நேச்சுரல்ஸ் தான் வந்திருந்தோம். அங்கே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:00 மேலே ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறோன்னு தெரியாமையே ரொம்ப ஜாலியாக வந்து ஏறிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இது தூங்குகிற டைம் வேறு. ஸோ வந்து கண்டிப்பாக அழுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அங்கே போனால் அதுக்கு மேலே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா சண்டேனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணுறது, ஃபேஷியல், த்ரெட்டிங் அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் ஒரு 15 மினிட்ஸ் போல் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு தான் பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு போனோம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அவங்க வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எல்லாமே காமிச்சோம். பட் பாப்பா வந்து அழுகை நிப்பாட்டவே இல்லை. ஸோ அவங்களுக்கு தூக்கமும் வருது வேறு. அதனால் ஸோ எப்படியா சமாளித்து நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா ஒன் டைம் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஒன் டைம் பார்த்தா இப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் கிட்ஸும் இப்படி தானா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் மட்டும் பண்ணேன். பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ண வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹேர் கட் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக. அவரே வந்து ரொம்ப பொறுமையாக இழந்துட்டார். அந்த அளவுக்கு போட்டு ரொம்ப பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க. ஹேர் கட் பண்ண விடவே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். இங்கே வா, இங்கே வா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து மாட்டுத்தாவணி சைடு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அனிஃபா பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலோ இல்லை ஷாப் பிளேஸ் ஏதாவது வந்து நியூவாக வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ரெவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் வந்து நாங்கள் வந்து ரெவ்யூ உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளேஸ் வந்து போய் வந்து நாங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இங்கே நல்லாயிருக்கும் மாஸ்டர் எப்படி போகணும் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எங்கேயாவது போய் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து அந்த பிளேஸு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.